சீனாவிலிருந்து மதுரை வந்த இரண்டு பேருக்கு கொரோனா உறுதியான நிலையில் மதுரையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, மதுரையில வந்து இப்ப கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு, எவ்வளவு இடங்கள்ல தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருது, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவா இருக்கு? மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகராட்சி மற்றும் 13 ஒன்றியங்களில் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் 3 சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இந்த கொரோனா பரிசோதனை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாள் 1 1000 மேற்பட்ட நபர்கள் இந்த கொரோனா தடுப்பூசியை வந்து தற்போது செலுத்தி வருகிறார்கள். சீனாவில் கொரோனா பரவல் கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சீனாவில் இருந்து மதுரைக்கு வந்த 2 நபர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் அவர்களுக்கு தொற்று உறுதியாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றன. இவர் மாதுளையை வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதையடுத்து அவர்கள் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் உடல்நலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி மையம் புதிதாக திறக்கப்பட்டு வரக்கூடிய பயணிகளுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 2 தடுப்பூசி செலுத்தியவர்கள் கூடுதல் பாதுகாப்பிற்காக 3rd டோஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளவும் தற்போது அறிவுறுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 3 சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 13 ஒன்றியங்களில் மற்றும் மாநகராட்சி பகுதியில் சேர்த்து 45 இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேபோல் கொரோனா அச்சுறுத்தலை தொடர்ந்து தடுப்பூசி செலுத்திக்கொள்வோருடைய எண்ணிக்கையும் நாள்தோறும் அதிகரித்து வருகிறதாக சுகாதாரத்துறையினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தோராயமாக 1 1000 மேற்பட்டோர் இந்த தடுப்பூசியை வந்து தற்போது செலுத்தி வருகிறார்கள். இந்த விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகளும் சரி, அது பயணிகளுடைய பார்வையாளர்களுக்கும் சரி, முறையாக அந்த மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். அதே போல் உள்ளேருந்து வெளியேறக்கூடிய பயணிகள் அவருக்கு உண்டான அந்த பரிசோதனை வந்து முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை 50 மேற்பட்ட அந்த இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 2 பேருக்கு மட்டுமே இந்த கொரோனா தற்போது பாதிப்பு இருக்கின்றன. அவருடைய பாதிப்பு இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. பிரசன்னா, இவர் மாதுளைய வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.